எல்லாருக்கும் வணக்கம். நான் மகிழன். இந்தியா வீடியோவில் வந்து நாங்கள் வந்து பொன்னியின் செல்வன் திரை விமர்சனத்தை தான் பார்க்க போகிறோம். எங்களோட சேனலில் வந்து முதல் முதலாக வர திரைப்படத்தின் ஒரு திரை விமர்சனம், இந்த படம் என்ன மாதிரி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். உங்களை போல நிறைய பேரை போல நானும் வந்து பொன்னியின் செல்வன் புத்தகத்தை படிச்சுட்டு வந்து எப்போ இது வந்து படமாக வரப்போகுதுன்ற ஆவலை எதிர்பார்த்து ஒருத்தன்தான். அந்த வகையில் வந்து பல காலங்கள் வந்து பலரால் முயற்சிக்கப்பட்டு கைவிடப்பட்டு இருந்த ஒரு கனவை வந்து இப்போ வந்து நினைவாக்கி இருக்கிறாங்க. அதுக்கு முதல் காரணம் வந்து இந்த படத்தின் தயாரிப்பாளர் அல்லிராஜா சுபாஸ்கரன், மற்றது வந்து மணிரத்னம், அதோட வந்து இயக்குனர் மணிரத்னம். ஸோ இவர் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து இந்த படத்துக்கு வந்து உயிர் கொடுத்துருக்கிறாங்க. அதோட வந்து மிச்சம் எல்லாரும் சேர்ந்து வந்து இந்த படத்துக்கு வந்து உழைச்சிருக்கிறாங்க. அந்த வகையில் வந்து இந்த படம் என்ன மாதிரி இருக்குது, இந்த படம் வந்து புத்தகத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கா, என்னென்ன விஷயங்கள் ஒத்து போகுது என்றது எல்லாத்தையும் தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யாராவது முதல் தரமங்க சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பார்க்க தொடாங்க. சரி, நாங்கள் வாங்க விமர்சனத்துக்கு போகலாம். இந்த படத்தின் கதை வந்து புத்தகத்தில் இருக்கிறன்னு சரி, அல்லது வந்து இந்த திரைப்படத்தில் என்னன்னு சரி, ஏராளை வந்து எடுத்துக்கொண்டு போகப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்தியத்தேவன்ட கதாபாத்திரத்தால். அந்த கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறது வந்து காத்தி. காத்தி வந்து வந்தியத்தேவன் கதாபாத்திரத்தை வந்து உணர்ந்து அதுக்கேற்ற மாதிரி நடிச்சிருக்கிறார். தேவையில்லாத பிரச்சனைகளில் மாற்றுறேன்டான்னு சரி, அல்லது வந்து பெண்கள்கிட்ட வந்து குறும்பு செஞ்சு அவர்களோட கதைக்கிறதுண்டான்னு சரி, ஃப்ளர்ட் பண்ணுறேன்னு சொல்லலாம், அப்படியான விஷயங்கள் என்னன்னு சரி, அது எல்லாத்தையும் வந்து அவர் சரியாக வந்து உணர்ந்து நடிச்சிருக்கிறார். அடுத்தது வந்து ஆதித்த ஹரிகாலனாக நடித்த விக்ரம். விக்ரமுக்கு நடிப்பை பற்றி சொல்லி கொடுக்க தேவையில்லை, அற்புதமாக நடிச்சிருக்கிறார். விக்ரமன் நடிப்பு வந்து உண்மையிலேயே வந்து ஒரு பாராட்டத்தக்க நடிப்பு. அந்த நந்தினியை வந்து நந்தினியில் உள்ள காதல், மற்றது வந்து நந்தினியில் உள்ள வெறுப்பு, அந்த இடங்களில் நந்தினியில் ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறது, அந்த இடங்கள் எல்லாம் வந்து விக்ரமை போல் வந்து அந்த இடத்துல வேறு ஒருத்தராலும் வந்து நடிச்சிருக்கையில் அது அப்படியான ஒரு நடிப்பு. படம் முழுக்க வந்து அவற்றை நடிப்பு வந்து பாராட்டக்குரியது. அடுத்தது வந்து ஜெயம் ரவி. ஜெயம் ரவிக்கு வந்து அந்த கதாபாத்திரத்தை வந்து குடுக்கேக்க வந்து பல பேர் வந்து கேள்வி எழுப்பினவங்க, இவற்ற குரல் ஒத்து வராது, இவர் வந்து என்ன மாதிரி நடிக்க போகிறார், அது இதாண்டு, அதெல்லாம் வந்து பொய்யண்டு அவர் வந்து நிரூபிச்சிருக்கிறார். செகண்ட் ஹாஃபில் வந்து ஜெயம் ரவிக்கு தான் உண்மையான கூஸ் பம்ப்ஸ் என்றே சொல்லலாம். ஜெயம் ரவி வந்து செகண்ட் பார்ட்டில் வந்து பின்னி பிடல் எடுத்துட்டாரே சொல்லலாம், அப்படியான ஒரு நடிப்பை வந்து அவர் வழங்கியிருக்கிறார். மற்றது வந்து பெண்கள் பாணியில் பார்த்தோம்னா நாங்கள் வந்து நந்தினியாக நடிச்சிருக்கிற ஐஸ்வர்யா ராயண்டானு சரி, குந்தவையாக நடிச்சிருக்கிற த்ரிஷாண்டானு சரி, அவங்க வந்து தங்களுடைய பங்கை வந்து சிறப்பாக செஞ்சுருக்கிறாங்க. ரெண்டு பேரும் வந்து நல்ல அழகு நிறைந்த பெண்களாக வந்து சோழகுலத்தில் வந்து அரச வம்சத்தினர் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு நடிப்பை வந்து அவங்க வந்து வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. மற்ற சின்ன சின்ன கதாபாத்திரத்தில் நடித்த எல்லாருமே வந்து தங்களுடைய பங்கை வந்து சரியாக உணர்ந்து அற்புதமான நடிப்பை வந்து அவங்க வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அப்படியே வந்து நாங்கள் வந்து இந்த நடிப்பு நடிகர்கள் எல்லாரையும் வந்து அப்படியே அங்கே விட்டுட்டு நாங்கள் வந்து இந்த படத்தின் தொழில்நுட்ப குழுவுக்கு வருவோம். இந்த படத்தின் திரைக்கதை எழினது வந்து ஜெயமோகன், இளங்கோ கிருஷ்ணன், அடுத்தது வந்து எங்கள் மணிரத்னம், மூன்று பேரும் சேர்ந்து அற்புதமான திரைக்கதையை வந்து எழுதியிருக்கிறாங்க. சாதாரணமாக வந்து எங்களாலேயே வந்து ஒரு பெரிய கதையை வந்து சுருக்கி சொல்கிறது வந்து சரியான கஷ்டமாக இருக்கும். அப்படி இருக்கேக வந்து கிட்டத்தட்ட 2000 பக்கம் உள்ள ஒரு புத்தகத்தை வந்து ரெண்டு பாகமாக, அதாவது வந்து மிஞ்சி மிஞ்சி போனால் 6 மணித்தியாலம் உள்ள இரண்டு பாகங்கள் உள்ள படமாக எடுக்கிறது வந்து சாதாரண காரியம் இல்லை. அந்த சவாலில் வந்து இவங்க மூன்று பேருமே இணைந்து சரியாக வந்து இவங்க வந்து பங்காற்றி இருக்கிறாங்க. அந்த வகையில் வந்து அவங்க எல்லோரையும் வந்து நாங்கள் வந்து பாராட்டணும். அதே மாதிரி வந்து இந்த படத்தை இயக்கின மணிரத்னம் வந்து அற்புதமாக இயக்கியிருக்கிறார். எல்லா நடிகர்கள்டையும் இருந்து, எல்லா தொழில்நுட்ப கலைஞர்கள்டையும் இருந்து அவர்களுடைய உச்சக்கட்ட உழைப்பை வாங்கியிருக்கிறார் என்றே சொல்லலாம். நாங்கள் பலரால் கற்பனை பண்ணப்பட்டு செய்யணுமென்று ஆசைப்பட்ட படத்தை வந்து உலகாலம் கழித்து வந்தவர் வந்து தந்திருக்கிறது வந்து பெருமகிழ்ச்சிக்குரியது. அப்படியே நாங்கள் அங்காள வந்து இசையை பற்றி சொன்னோம்டா, இந்த படத்தில் வந்து பாடல்கள் வந்து கதைகளை வந்து எடுத்துக்கொண்டு போகுது. முதலாவதாக வர பொன்னி நதியாக இருக்கட்டும், அல்லது வந்து அதுக்கு அடுத்ததாக வர ராட்சச மாமனையாக இருக்கட்டும், அந்த கதையை அந்த பாடல்கள் எல்லாம் வந்து கதைகளை வந்து தூக்கி கொண்டு போகுது. அப்போ அதுகள் எல்லாத்தையும் வந்து உணர்ந்து அந்த அந்த பாடல்களில் வேலை செஞ்ச எல்லாருமே வந்து அற்புதமாக வந்து வேலை செஞ்சுருக்கிறாங்க. இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் வந்து பாடல்களுக்கும் வந்து உண்மையில் நல்லா இசையமைச்சிருக்கிறார். பின்னணி இசையும் வந்து நல்லா இருக்குது. இந்த நந்தினியும் குந்தவையும் சந்திக்கிற அவர்களுடைய
சம்பாசனைகள் மற்றது வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து ஸ்க்ரீனில் வர இடங்களில் வர இசையெல்லாம் வந்து அற்புதமாக இருக்குது. மற்றது வந்து விக்ரம் வந்து பாண்டிய மன்னனான நாசரை கொல்ல போகிற நேரத்தில் வந்து இசை வந்து நல்லா இருக்குது. மற்றது வந்து பொதுவாக வந்து பூங்குழலியும் வந்தியத்தேவனும் போகிற இடத்துல வந்த பாட்டை வந்து இவங்க வந்து தூக்கிட்டாங்க. அதை என்னென்ன தெரியல, ஆனால் வந்து அந்த இசையும் நல்லா இருந்தது. சண்டை காட்சிகளின் போது வர பின்னணி இசை வந்து அற்புதமாக இருந்துச்சுது. இப்போ அந்த வகையில் வந்து இசையும் வந்து நல்லாவே இருந்துச்சுது. அடுத்தது வந்து ஒளிப்பதிவு, ரவிவர்மன் அவர் வந்து உண்மையிலேயே வந்து சரியான திறமை உடைய ஒருத்தர். அவருடைய ஒளிப்பதிவும் வந்து அற்புதமான ஒரு ஒளிப்பதிவாக இருந்துச்சுது. மற்றது வந்து கலர் கிரேடிங் யார் செஞ்சாங்கன்னு என்ன தெரியல, அதுவும் வந்து உண்மையிலேயே நல்லா இருந்தது. ஒரு இந்த பழைய கால வரலாற்று படத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒளிப்பதிவும் மற்றது வந்து படத்தின் கலர் கிரேடிங்கும் வந்து உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. சண்டை காட்சிகளின் போது கேமரா மூவ் பண்ணுற விதம் மற்றது வந்து வேறு வேறு அற்புதமான கேமரா ஒர்க்ஸ் எல்லாம் அவங்க செஞ்சுருக்கிறாங்க, அதுவும் வந்து பாராட்டுக்குரியது. அதுக்கு பிறகு வந்து பழமையான வரலாற்று படம் ஒன்று இருக்கேக வந்து கட்டடக்கலைகள் மற்றது வந்து ஆர்ட் ஒர்க்ஸ் கலை சம்மந்தப்பட்ட இதுகள் எல்லாத்தையும் வந்து நாங்கள் வந்து கவனமாக செய்யணும். அந்த இடத்துல வந்து தோட்டாவர்ணி வந்து அவர் ஒரு மிகப்பெரிய கலை வடிவமைப்பாளர், அவர் வந்து தன்னுடைய பங்கை வந்து சிறப்பாக செஞ்சுக்கிறார். என்ன மாதிரி இந்த செட்டுகள் எல்லாம் போட்டாங்க, என்ன மாதிரி இப்படியான ஓவியங்கள் எல்லாம் வரைஞ்சி அதுகளெல்லாம் செஞ்சாங்கன்ட்டு உண்மையிலேயே வந்து பிரமிக்கத்தக்க மாதிரியான ஒரு படைப்பை வந்து இவங்க வந்து தந்திருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து மற்ற இந்த படத்தில் வேலை செஞ்ச டான்ஸ் மாஸ்டர்களாக இருக்கட்டும், மற்றது வந்து ஸ்டண்ட் மாஸ்டர்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து தங்களுடைய பங்கை வந்து சரியாக உணர்ந்து செஞ்சுருக்கிறாங்க. எல்லாரையும் வந்து மணிரத்னம் மண்டன சரி, அல்லது வந்து எல்லாரையும் வந்து நிதி கொடுத்து அந்த படத்தை தயாரித்த சுபாஸ்கரனாக இருந்தேன்னு சரி, எல்லாருமே வந்து ஒரு குழுவாக வந்து இந்த படத்தை வந்து அற்புதமாக ஒரு ஒரு காவியமாக வந்து வெளியில் தந்திருக்கிறாங்கன்னு தான் சொல்லலாம். ஆனால் வந்து இந்த படத்துக்கும் புத்தகத்துக்கும் என்ன சம்பந்தம், இந்த புத்தகத்தில் இருக்கிற மாதிரியே படத்தில் எடுத்திருக்கிறாங்களான்னு பார்த்தா இல்லை, முற்றுமுழுதாக இல்லை. இந்த படத்துக்கான மூலக்கதை வந்து கல்கி எழுதின பொன்னியின் செல்வன் நாவலில் இருந்து எடுக்கப்பட்டது. ஆனால் வந்து இந்த படம் வந்து சில கற்பனைகள் சேர்க்கப்பட்டு சில இடங்களில் வந்து தேவையான மாற்றங்கள் செய்யப்பட்டு வந்திருக்குது. என் கல்கி கூட வந்து அவருடைய புத்தகத்தை வந்து முற்றுமுழுதாக வரலாற்று சார்ந்ததாக வந்து அவர் எழுதியில்லை. அதிலே வந்து கற்பனையான கதாபாத்திரங்கள் இருக்குது. நந்தினி வந்து கற்பனையான கதாபாத்திரம், ஊமைராணி கற்பனையான கதாபாத்திரம், பூங்குழல் கற்பனையான கதாபாத்திரம். ஆகவே அப்படி அந்த புத்தகமே கற்பனையாக இருக்கேக்க படத்தை வந்து நாங்கள் வந்து ரெண்டு பாகமாக 6 மணித்தி காலத்தில் கொடுக்கணுமென்று வரேக்க வந்து கற்பனையான வேலைகள் செய்யலாம், நாங்கள் வந்து மாற்றங்களை ஏற்படுத்தலாம் அந்த இது இருந்தாலும் இந்த படத்தை வந்து பெருமளவில் வந்து கதைக்கு ஒத்து போகிற மாதிரியே எடுத்திருக்கிறாங்க. அதோடு வந்து அந்த புத்தகத்தில் இருக்கிற மாதிரியான வசனங்கள் கூட வந்து அதே வசனங்கள் கூட வந்து இந்த படத்தில் வந்திருக்கு. உதாரணமாக ஒரு வசனம் சொல்கிறேன். வந்தியத்தேவன் வந்து குந்தேவையை சந்தித்து அவர் சொல்கிறார், இப்படி இந்த சோழ நாட்டின் இளவரசி, சோழ நாட்டின் அழகி, அது இது என்றெல்லாம் பாராட்டி அது நீங்கள் தானான்னு சொல்ல குந்தவை சொல்கிறா, அவ்வளவு பட்டங்களையும் தாங்க முடியாமல் தாங்கி கொண்டிருப்பது நான் தானண்டு. அந்த வசனம் வந்து அப்படியே புத்தகத்தில் இருக்கிற வசனத்தையே வந்து அவங்க வந்து இந்த படத்தில் வச்சிருக்கிறாங்க. ஆகவே வந்து இந்த படம் வந்து புத்தகத்தை சார்ந்து எடுக்கப்பட்ட ஒரு காவிய படம். ஆகவே வந்து புத்தகத்தை படிச்சுட்டு புத்தகத்தில் இருக்கிற மாதிரி இல்லை அது இது ரெண்டு நாங்கள் ஒருத்தரும் வந்து இதாண்ட தேவையில்லை, குழம்ப தேவையில்லை. அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா படம் எடுக்க வந்து மாற்றங்கள் வந்து எங்களுக்கு தேவை, அதுக்காக வந்து இந்த மாற்றங்களை வந்து இவங்க வந்து செஞ்சிருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் வந்து இந்த படத்தில் வந்து நேர்மறையான விஷயங்கள் பாசிட்டிவ் வந்து நிறையவே இருக்குது. எதிர்மறையான விஷயம் என்று நாம் பார்த்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்தியத்தேவனும் பூங்குழலியும் சந்திக்கிற சந்தர்ப்பத்தை வந்து இவங்க காட்டியிருக்கலாம். அதோட வந்து அந்த அலைகடல் பாடலை வந்து தூக்கிட்டாங்க. அதே எனக்கு தெரியல, அந்த பாடல் வந்து அந்த ஒளிப்பதிவோடு வந்து அற்புதமாக இருந்திருக்குமென்னு நான் எதிர்பார்த்தினேன். அது வந்து இல்லாமல் போனது வந்து ஒரு ஏமாற்றமாக இருந்தது. அதை விட வந்து சில இடங்களை வந்து நிப்பாட்டி தேவையான இதுகளை வந்து சேர்த்திருக்கலாம்ன்ட்டு நான் நினைச்சேன். மற்றும்படி வந்து முற்றுமுழுதாக வந்து இந்த படம் வந்து ஒரு அற்புதமான படைப்பாகவே இருந்தது. அருண்மொழிவர்மனும் காத்தி அருண்மொழிவர்மனும் வந்தியத்தேவனும் வந்து
படகுல போய் கொண்டிருக்க வந்து அவங்க வந்து கடலில் மூழ்கிறதாகவும் ஊமராணி வந்து போய் வந்து அவங்கள காப்பாற்றுறதாகவும் தான் வந்து இந்த முதல் பாகம் வந்து முடிவடைந்திருக்குது. அதுக்கு பிறகு வந்து வார கதைகள் எல்லாம் ரெண்டாம் பாகத்தில் வருமென்று நாங்கள் எதிர்பார்ப்போம். ரெண்டாம் பாகம் வந்து முதலாம் பாகத்தை விட இன்னும் நல்லாவே இருக்குமென்று நாங்கள் எதிர்பார்ப்போம். இந்த படத்தை பற்றி நான் வந்து நல்ல விஷயமாக சொல்கிறேன். சில பேருக்கு பிடிச்சிருக்கலாம், சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம், சில பேர் வந்து எதிர்மறையாக நினைக்கலாம். ஆனால் நினைக்க முன்னுக்கு, நீங்கள் கதைக்க முன்னுக்கு, இந்த படம் முடியக வந்து அந்த எழுத்தோட்டம் போகும் பார்த்தீங்களா, அதில் எத்தனை பேர் உழைச்சிருக்கிறாங்கன்னு காட்டுவாங்க. அவங்களோட உழைப்புகளை நினைச்சு பாருங்க. எல்லாரும் வந்து கஷ்டப்பட்டு தான் அந்த படத்தை எடுக்கிறாங்க. அவங்களுடைய உழைப்பை மதிக்கணும். நாங்கள் படத்துக்கு வந்து எதிர்மறையான விமர்சனங்களை வந்து நாங்கள் சொல்லலாம், ஆனால் வந்து அதுவும் வந்து ஆக்கப்பூர்வமாக இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து உண்மையாக ஒரு அற்புதமான படைப்பு. நாங்கள் எல்லாருமே வந்து தியேட்டரில் பார்த்து கொண்டாடப்பட வேண்டிய ஒரு படைப்பு. இந்த படம் வந்து நீங்கள் வந்து தியேட்டரில் பார்த்து சந்தோஷப்படுவீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை வந்து நான் வந்து அதோடு வந்து முடிச்சுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட அந்த பெல் பட்டினை தட்டி விடுங்க. நான் இதுதான் முதலாக வந்து ஒரு திரைப்படத்தை பற்றிய விமர்சனம் செய்கிறேன். இப்படியான திரைப்படத்தை பற்றிய விமர்சனங்கள் நான் தொடர்ந்து செய்யணுமெண்டா கமெண்டில் சொல்லுங்கள். நான் அதுக்கான முயற்சிகளை வந்து செய்கிறேன். நாங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பொன்னியின் செல்வன் உண்மையில் பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான படம். நன்றி.